ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஆண்டர்ப்ரனரோட ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னியை தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரதா சர்மா திருப்பதி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்துட்டு ஒரு ஃபேஷன் ஜுவல்லரி ஆரம்பிக்கிறாங்க. ஆன்லைனில் பார்த்துட்டிங்கன்னா ஃபேஷன் ஜுவல்லரி சம்மந்தமாக நிறைய ஐட்டம்ஸை வந்துட்டு இவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் சேல் பண்ணுறாங்க பார்த்துட்டிங்கன்னா, எத்னிக், நான் எத்னிக், ட்ரைபல் அண்ட் கான்டெம்பரரி ஃபேஷன் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20,000 ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1.2 crore ரெவன்யூ இவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு பேசிக்கலாக இவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா, இவங்க படித்தது எல்லாமே வந்துட்டு பிஎஸ்சி இன் மைக்ரோபயாலஜி, சாரி பிஎஸ்சி இன் பயோடெக்னாலஜி கோர்பா சட்டீஸ்கரில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி இன் நாக்பூர் யூனிவர்சிட்டி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே வந்துட்டு ஒரு நல்ல பிரபலமான ஒரு நல்ல ரெப்யூட்டட் பேங்க்கில் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ட் மேனேஜர் லெவலில் வந்துட்டு இவங்க வந்துட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2015 என்ன பண்ணுறாங்க, இந்த பேங்க் வர்ற வேலை நம்மளுக்கு பிடிக்கல, ஸோ பிடிக்கல அப்படின்னு கிடையாது, இதை விட கொஞ்சம் நல்லா பண்ணலாமே, நம்மளுக்குள்ள ஒரு என்டர்பிரனர் இருக்காங்களே, ஆண்டர்பிரனர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு பின்னிஸ் வாட்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு, அவங்க ஆன்லைன் கம்பெனிக்கு வந்துட்டு அவங்க பேர் வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் வந்துட்டு நிறைய ஃபேஷன் ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்க கரை ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன்லேயும் ஏன்ப்பா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆன்லைனில் வந்துட்டு ஆன்லைன் ஸ்டோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஃபேஷன் ஜுவல்லரியில் நிறைய ஐட்டம் சேல் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்டாங்கன்னா, இருக்குது. பட் அவங்களுக்கும் நம்ம பின்னிஸ் வாட்ரோப்புக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பின்னிஸ் வாட்ரோப்பில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கஸ்டமைஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துருக்காங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வெப்சைட்ஸ் இருக்குது ஃபேஷன் ஜுவல்லரியில் நிறைய ஐட்டம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதில் முக்கியமாக வந்துட்டு ஆப்ஷன்ஸ் கிடையாது, சாய்ஸஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற இந்த பின்னிஸ் வாட்ரோப்பில் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே வந்துட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு இன்டீரியர் ஏரியாஸ் எங்கெல்லாம் வந்துட்டு அந்த இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த ஹேண்ட்மேடு ஹேண்ட்கிராஃப்டட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய செய்வாங்க பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் ராஜஸ்தானுக்கு போகிறாங்க, இன்டீரியரில் மத்திய பிரதேசுக்கு போகிறாங்க, உத்தரப்பிரதேசுக்கு போகிறாங்க, இங்கெல்லாம் போனதுனால உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சப்ளை செயின் கிடைக்கிது. சப்ளை செயின் கிடைக்கிறதுனால ஒரு நல்ல லோ காஸ்ட் இன்வென்ட்ரி உங்களால் பில்டு பண்ண முடியுது, அது மூலமாக ஹை டேர்ன் ஓவர் இன் ரெவன்யூ அவங்களால் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ பேசிக்கலாக வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், அதில் வந்துட்டு எந்த சந்தேகமும் கிடையாது. ஒர்க் ஃபோர்ஸ் வேலை செய்கிற ஆட்களுக்கு அவங்க வந்துட்டு சம்பளம் கொடுத்து தான் ஆகணும், டிசைன் பண்ணுற ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். அட் த சேம் டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் டிசைனை தவிர்த்து ரா மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது, ஸோ அதுக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்படியே வந்துட்டு அவங்க ஜெர்னி தொடர்றது 2018 கிட்டத்தட்ட 2015 ஆரம்பித்து 2018 வரைக்கும் ஒரு 3 வருஷம் ஆகிடுது இது எல்லாமே ப்ராப்பராக கொண்டு வரதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பின்னிஸ் வாட்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்லைனில் வந்துட்டு நிறைய சேல் வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்துட்டு கஸ்டமைஸ்டாக கேட்குறதுனால பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபேஷன் ஜுவல்லரியில் வந்துட்டு எத்னிக், நான் எத்னிக், ட்ரைபல், கான்டெம்பரரி ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்ற ஜுவல்லரி மற்ற ஃபஸ்ட்டு ஆன்லைன்லாம் பார்த்துட்டிங்கன்னா முக்கவாசி என்ன பண்ணுவாங்க, முக்கால்வாசி நெக்லஸாக இருக்கும், அதை விட்டால் இயரிங்ஸாக இருக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு பேசிக்கலாக வந்துட்டு எல்லா ஆன்லைன் ஸ்டோர்ஸ் ஃபேஷன் ஜுவல்லரியில் வந்துட்டு சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெயிஸ்ட் பேண்ட் பண்ணுறாங்க, பேங்கிள்ஸ் பண்ணுறாங்க, நோஸ் பின் பண்ணுறாங்க, பிரேஸ்லெட்ஸ்க்கு அப்புறம் பிரேஸ்லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிரேஸ்லெட்ஸ் அது பண்ணுறாங்க கையில் போட்டுக்கிறதுக்கு, பேங்கிள்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே நிறைய பண்ணுறாங்க. முக்கியமாக இதெல்லாம் நிறைய இதில் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாமே கஸ்டமைஸ்டாக பண்ணுறாங்க. ஸோ இதனாலே வந்துட்டு இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் குவிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வந்துட்டு ஆன்லைன் ஸ்டோர்ஸில் வந்துட்டு என்ன எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த பின்னிஸ் வாட்ரோப் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஜியோவில் பார்க்கலாம், மிந்த்ராவில் பார்க்கலாம், அது மாதிரி நிறைய கப்பல் ஆஃப் இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இ காமர்ஸ் வெப்சைட்ஸ், அதில் போய் பார்த்தா இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ ஆன்லைனில் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 50 countries கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50 workers டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ இவங்க மூலமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலிக்கு இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய சேல் குவிஞ்சிக்கிட்டு இருக்குது, யூஎஸ் யூகே யூஏஇ ஆஸ்திரேலியா கனடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவங்கள்ட்ட வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சேல் இது மூலமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனால தான் வந்துட்டு கடந்த ஒரு 5 வருஷத்தில் பேண்டமிக் டைம்லேயும் கிட்டத்தட்ட வந்துட்டு 1.2 crore ரெவன்யூ உங்களால் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த ஸ்ரதா சர்மா திருப்பதி இவங்களோட இன்ஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி பற்றி பார்த்தோம்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல ஆண்டர்பிரனரோட அவங்களோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, எப்படி அவங்க முன்னேறினாங்க, எப்படி அவங்க பிஸ்னஸில் நிறைய அமௌண்ட்டு ரெவன்யூ ஏர்ன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வில் மீட் யூ சூன். தேங்க்யூ.